வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, கி உளுந்த வடை மெத்து வடைன்னு சொல்வாங்க. நாம இப்ப உளுந்த வடை எப்படி செய்யறானு பார்க்கலாம். வாங்க, நாம இப்ப வந்து உளுந்த வடை செய்யதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். உளுந்த வடை செய்யதுக்கு நான் உளுந்து வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். அத நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், உப்பு, நான் சின்ன வெங்காயம், பொடி வெங்காயம் ஒரு 10 கிராம் பொடிசா வெட்டி வச்சிருக்கேன். அதோட ரெண்டு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். கொஞ்சோட இஞ்சியும் பொடிசா வெட்டி வச்சிருக்கேன். அதோட கொஞ்சோட காயம் போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். இது இப்படி செய்யச்சு ஹோட்டல்லையும் இப்படி தான் செய்வாங்க. நம்ம அதே மாதிரி செஞ்சு பார்க்கணும். வாங்க, இப்போ பாருங்க, நான் வந்து மிக்சியில் உளுந்து போட்டு அரைக்க போகிறேன். நான் குறையினால மிக்சியில் போட்டு அரைக்கேன். நீங்கள் நிறைய செய்ததாக இருந்தால் கிரைண்டரில் போட்டு அரைச்சா இதை விட நல்லாயிருக்கும். நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கேன். உளுந்து எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சாச்சு. தண்ணி நம்ம குறையிறது தான் ஊற்றி அரைத்தணும். பாருங்க, நல்லா திக்கு அழகாக இருக்கு. நான் கடாயை சூட வச்சு அதில் எண்ணெயும் ஊற்றி நல்லா சூடாயிட்டு இப்போ பாருங்க உளுந்த வடை எப்படி போடணும்னு நான் காட்டுதேன். நம்ம உளுந்த வடை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் கை நினைச்சிக்கலாம். நான் இப்படி நல்லாக்கி உளுந்த வடை சைஸா ரவுண்டா வராது. இப்ப பாருங்க, நான் இதுல இப்படி இப்படி எடுங்க. இப்படி பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்டா வந்துடும். உருட்ட ஒண்ணு வேண்டாம். அப்படி கை நேரத்துல பாருங்க அழகா போட்டுடலாம். அதே போல எல்லாலையும் போடலாம். பாருங்க, உள்ள அழகா வந்திருக்கு. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. இதே போல உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.